வட மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று முல்லைத்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி கோட்டாபாயம் முகாமிற்கான நில அளவீட்டு பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்தமைக்காக இவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அதற்கமைய விசாரணைக்கு சென்றபோதே இவர் முல்லைத்தீவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் விடுக்கப்பட்ட அழைப்புகள் இருந்தது. சொன்ன நேரத்துக்கு 8 மணிக்கு இன்றைக்கு நான் பொலிஸ் நிலையத்துக்கு சென்றேன். அதன்படி அவர்களுடைய முறையின்படி என்னை விலங்கிடவில்லை தவிர, ஆனால் கைது செய்யப்பட்ட என்ற வகையில் தான் அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. என்னுடைய வாக்குமூலத்தை பெற்று உடனே இங்கு நீதிமன்றத்துக்கும் அழைத்து கொண்டு வந்தார்கள். என்னை எப்படியாவது சிறையில் அடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு காவல்துறையினருடைய அந்த அறிவித்தல் இருந்தது. இருந்தாலும் சட்டத்தரணிகளுடைய பாதாட்டம் அதிலே வெற்றி பெற்றது என்று சொல்ல வேண்டும். பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 4ஆம் மாதம் 2ஆம் தேதி சமூகம் அளிக்க சொல்லி வழங்கப்பட்டிருக்கின்றது.